ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சமையல்லாம் இல்லாமல் என்னோட வீட்டுக்காக வாங்கின புது கேஸ் ஸ்டவ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேஸ் ஸ்டவ் வந்து நாங்கள் ஆன்லைனில் வாங்கல, நேரில் தான் வாங்கினோம். இந்த கேஸ் ஸ்டவ் வாங்கி ஒரு 2 மந்த்ஸ் ஆகியிருக்கும். கரெக்டாக வந்து ப்ரெஸ்டீஜ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போயிட்டு இருந்தப்ப தான் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி நான் என்ன கேஸ் ஸ்டவ் வச்சுருந்தேன், எதுக்காக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன், அதில் வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் இல்லாமல் என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி கேஸ் ஸ்டவ் வாங்கினேன் அப்படின்றதையும் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்கியிருக்க கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜ் ஸ்விட்ச் 3 பர்னர் கேஸ் ஸ்டவ் தான், வித் லிஃப்டபிள் பர்னர்ஸ். அதாவது நம்ம சமைச்சு முடிச்சுட்டு பர்னர்ஸை வந்து ஈஸியாக லிஃப்ட் பண்ணிட்டு நம்ம கீழே சுத்தம் பண்ணிக்கலாம். அதையும் வந்து வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த கேஸ் ஸ்டவ்க்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா ஐடியல் பிராண்டு 2 பர்னர் கேஸ் ஸ்டவ் தான். இதுக்கு முன்னாடி வந்து பட்டர்ஃப்ளை இது வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதுவும் 2 பர்னர் கேஸ் ஸ்டவ் தான். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணது ரெண்டுமே 2 பர்னர் கேஸ் ஸ்டவ் தான். அது மட்டும் இல்லாமல் ரெண்டுத்துலேயுமே அடியில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் போகிற பைப் லைன் வந்து நிறைய வளைஞ்சு வளைஞ்சு இருக்கிறதுனால கிளீன் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அடிக்கடிக்கு பர்னர் வந்து ஒழுங்காக எரியாமல் இருந்தது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வந்து ஒரு கேஸ் ஸ்டவ் கொடுத்துட்டு இன்னொரு கேஸ் ஸ்டவ் வாங்குற மாதிரி தான் இருந்தது. ஸோ இதை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த 2 கேஸ் ஸ்டவ்மே வந்து ஒரு மீடியமான பர்னர், ஒரு ஸ்மால் பர்னர் அப்படி தான் இருந்தது. எல்லா பிராண்ட்லேயும் பர்னர்ஸ் இப்படி தான் இருக்குமான்னு தெரியல, பட் இந்த மாதிரி 3 பர்னர்ஸில் ஒரு லார்ஜ் பர்னர், ஒரு மீடியம் பர்னர், ஒரு ஸ்மால் பர்னர் இருந்தது. இதில் கேஸ் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா சென்டரில் பேக் சைட் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் லிஃப்ட் லாக் மெக்கானிசம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது போல் இப்போ நம்ம ஈஸியாக எல்லாம் சமையல் முடிச்சிட்டோம் அப்படின்னா இதை நல்லா லிஃப்ட் பண்ணி இப்படி தூக்குனா போதும், ஒரு டக்குன்னு சவுண்ட் வந்து அப்படியே நின்றுக்கும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் தொடச்சி முடித்ததுக்கப்புறம் ஒரு கையில் பிடிச்சிட்டு அந்த சைடு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை லைட்டாக இழுத்து விட்டோன்னா மெதுவாக அப்படியே கீழே வச்சிடலாம். ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன், இந்த ஸ்க்ரூவை தான் நம்ம லைட்டாக இழுத்து விட்டோன்னா அப்படியே கீழே இறங்கிடும். இந்த கேஸ் ஸ்டவோட மேலே பார்த்தீங்கன்னா கிளாஸ் தான், 8 mm திக்னஸ்க்குள்ள திக்கண்ட் கிளாஸு. என்ன தான் கிளாஸ் திக்காக இருந்தாலும் நம்ம சூடானதெல்லாம் வந்து எப்பயும் போல் வைக்கக்கூடாது. இது அடியில் உள்ள கேஸ் பைப் லைன்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக எல்லாத்துக்குமே ஒரே லைன் தான் போகுது. ஸோ நம்ம டீப் கிளீனிங் பண்ணும்போது கிளீன் பண்ணுறதுக்கும் வந்து வசதியாக இருக்கும். அடுத்ததான் எல்லா கேஸ் ஸ்டவ்லையும் இருக்கிற மாதிரி நார்மலாக இதுக்கும் வந்து ட்ரிப் பிளேட்ஸும் கொடுத்துருக்காங்க. அடியில் ஒரு லேயர் இல்லாமல் மேலே ஒரு ட்ரிப் பிளேட்ஸ் இருக்கிறதுனால நம்ம சிந்துச்சோன்னா அந்த பிளேட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். நான் காமிச்சிருக்கிறதுல இதுதான் வந்து பெரிய பர்னர், பிக் பர்னர். கேஸ் ஸ்டவ் கூடவே பார்த்தீங்கன்னா தந்தூரி ஸ்டாண்ட் மாதிரி ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்டை அப்படியே கேஸ் ஸ்டவ் மேலே அந்த ஹோல்ஸ் வழியாக கரெக்டாக இப்படி வச்சிட்டோன்னா எதுவுமே ஷேக் ஆகாது. நம்ம பன்னீரோ இல்லை எதனா நான்வெஜ் ரெசிபிஸோ வந்து ஃபயரில் வந்து சுடும்போது இதில் அப்படியே ஸ்டிக்கில் சொருகிட்டு இப்படியே வச்சுக்கலாம். அடுத்ததான் இதோட பர்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது ரொம்ப பெருசு, நடுவில் இருக்கிறது ரொம்ப சின்னது, அதுக்கப்புறமா கடைசியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மீடியமான பர்னர். நீங்கள் ஃப்ளேம்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். நார்மலாக நான் 2 பர்னர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது இந்த லாஸ்டில் இருக்க 2 சைஸ் தான் இருந்தது. இப்போ இந்த பர்னர் வந்து பெருசாக இருக்கிறதுனால 3 பர்னர்லையுமே வந்து ஃப்ளேம் நல்லா வர மாதிரி இருக்குது, சீக்கிரமாக சமைக்கிற மாதிரி இருக்குது. இந்த 1st பர்னரில் வச்சுருக்க பேன் பார்த்தீங்கன்னா அந்த பேன் ஃபுல்லாகவே வந்து சூடு பரவுற மாதிரி இருக்குது. ஸோ ஹீட் வந்து ஈவனாக கடாயில் ஸ்ப்ரெட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 பர்னர்ஸில் பார்த்தீங்கன்னா 3 பெரிய பாத்திரங்களை வச்சு சமைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் 3 பர்னர்லையுமே வந்து 3 பெரிய பாத்திரங்களை தான் வச்சுருக்கேன். 3 பெரிய பாத்திரம் வச்சும் வந்து நிறைய ஸ்பேஸ் நடுவில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் 2 பர்னர் யூஸ் பண்ணுறத விட 4 பர்னர் ஸ்டவ்வை யூஸ் பண்ணுறத விட இந்த 3 பர்னர் ஸ்டவ்வில் வந்து ஸ்பேஸ் நம்மளுக்கு ஈவனாக இருக்கும்ன்ட்டு என்னோட சஜஷன். இது மட்டும் இல்லாமல் நான் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் 2 பர்னர் ஸ்டவ்லையுமே வந்து தோசை ஊற்றினா நடுவில் மட்டும்தான் கொஞ்சம் கலராக இருக்கும், சைட்லலாம் பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் லைட்டாக வந்து லைட்டாக ஒயிட்டாக தான் இருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி பெரிய பர்னரில் வச்சு சுடும்போது ஹீட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதால தோசை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கலராகவும் வந்தது, நல்லா கிறிஸ்பியாகவும் வந்தது. இது மட்டும் இல்லாமல் காயெல்லாம் வறுக்கிறதுனா கூட எல்லாமே வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி நல்லா வருது. இது வந்து எந்த ஒரு ப்ரமோஷன் வீடியோவும் இல்லை. என்னோட வீட்டுக்கு கேஸ் ஸ்டவ் தேவைப்பட்டதால் நான் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்சதால் ரிவ்யூ மாதிரி போட்டால் ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதால வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வீக் கிளீனிங் ரொட்டீன் போகும்போது கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போது அப்படியே வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கேஸ் ஸ்டவ் வாங்கும்போது என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்றதும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இல்லைனாலும் இந்த மாதிரி ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவோ சஜஷனோ இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சஜஷன் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஓரளவுக்கு ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாலோ இல்லை வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.